ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான். 10th, 11th, 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். 11th தனியாக 12th தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 10th, 11th, 12th தனித்தனி பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் போய் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா பேத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும், சரியா? எல்லா பேத்துக்குமே ஒரு ஆசை, ஒரு தாகம் இருக்கும். நம்ம வந்து சென்டம் எடுக்கணும், இல்லாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும், சரியா? அப்போ எல்லா பேப்பருக்குமே காமனாக சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்திங்கன்னா ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் காமனாக நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அந்த காமனான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்திங்கன்னா டென்த்துக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தனித்தனியாக எப்படி சென்டம் எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ போட போகிறோம். அதுக்கப்புறம் 11th-க்கும் 12th-க்கும் தனித்தனி சப்ஜெக்ட் வீடியோஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வரப்போது. அதனால தான் நம்ம சேனலை நல்லபடியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன் ஜென்ரல் காமனாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா பிளானிங் ப்ராப்பர்லி, சரியா? நிறையா பேர் என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவோம், சரியா? ஆனால் இந்த டைம் எந்திரிக்கணும், இந்த டைம் நம்ம தூங்கணும், இந்த டைம் நம்ம வந்து என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா டைம் டேபிள் போடுவோம். ஆனால் அந்த டைம் டேபிள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டைம் டேபிள் போட்டுட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் போடுறது பெரிய விஷயம் கிடையாது, அதை ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், சரியா? அது மட்டும் இல்லாமல் டைம் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு ஸ்டடி டைம் டேபிள் வந்து சூப்பராக ஒரு டைம் டேபிள் நம்ம என்ன பண்ணுங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி டைம் டேபிள் வீடியோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு கிடைச்சிடும், சரி? அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ப்ராப்பராக எப்படி வந்து டைம் டேபிள் வந்து நம்ம போட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இது வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு முன்னாடி, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். அது என்ன சார் படிக்கிறதுக்கு அப்படின்னா, இப்போ தமிழ் சப்ஜெக்ட்னா இந்தந்த சப்ஜெக்ட் இந்தந்த யூனிட்டை மட்டும் படித்தா போதும், இங்கிலீஷ்னால் இதை இதை மட்டும் நம்ம படித்தா போதும் அப்படின்னு சொல்லி, மேக்ஸ்னால் இந்தந்த யூனிட்டில் இதை இதை நம்ம படித்தா போதும் அப்படின்னு சொல்லி பிளானிங் ப்ராப்பர்லி ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணணும். அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் மோர் அட்டென்ஷன். மோர் அட்டென்ஷன் அப்படின்னா என்னென்னா, அதாவது நம்ம ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணுவோம், பிளான் பண்ணுறோம் வச்சுக்கோம், சரியா? அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக இருக்கும், ஒரு கவனமே அதாவது படிப்பு மேலே இல்லாமல் நிறைய பேத்துக்கு இருக்குது. அதாவது ஒன்று நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று உட்காந்தோம் அப்படின்னா 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஒன்று அப்படியே உட்காந்து என்ன பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் உட்காரவே இல்லை அப்படின்னா விளையாடுறதுக்கு எப்பயுமே என்ன பண்ணும் சொல்லி பார்த்தீங்கன்னா உட்காந்து உட்காராம விளையாண்டுட்டே இருப்போம், சரியா? இது ரெண்டுமே பண்ணக்கூடாது. அப்போ கொஞ்ச நேரம் நம்ம படித்தோமா, கொஞ்ச நேரம் நமக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சோமா, அப்புறம் படித்தோமா, கொஞ்ச நேரம் நம்ம பிடிச்ச விஷயத்தை செஞ்சோமா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு மனிதனான கண்டிப்பாக என்ன முடிஞ்சு பார்த்தோம்னா 20-25 மினிட்ஸ் தான் ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்மள ஏரியாவில் அந்த கான்சென்ட்ரேட் என்ன வெளியே போகும், வெளியில் போகும், சரியா? அதுலேருந்து தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச பாட்டையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தையோ என்ன பண்ணி சொல்லுவோம், ஒரு 5 ஹவர் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தா கேட்டுட்டோ இல்லை பார்த்துட்டோ வந்தீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தா உங்கள் அட்டென்ஷனை வந்து சிதறடிக்காம, உங்கள் கவனம் வந்து சிதறடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் சூஸ் கிளியர் கொஸ்டின், இது ரொம்ப முக்கியம். அதாவது எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்த பின்னாடி நிறையா பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரிய மாட்டேங்குது. அதாவது சார் நான் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார், நான் மார்க்கே வர மாட்டேங்குது சார், ஏன் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், அந்த கிளியராக கொஸ்டின் வந்து சூஸ் பண்ண தெரியல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சயின்ஸ்லேயோ இல்லை ஃபிசிக்ஸ்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிலையோ நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கலாம், சரியா? இப்போ நீங்கள் வந்து 2 கொஸ்டின் சூஸ் பண்ணணும். ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடு கொஸ்டின், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. இன்னொரு கொஸ்டின் வந்து நார்மலாக ஒரு தியரியாக நீங்கள் எழுதணும். அப்போ எந்த கொஸ்டினை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் பிட்வீன் கொஸ்டினை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டினை வந்து டிஃப்ரெண்ட் பிட்வீன் கொஸ்டினை நீங்கள் இப்போ 5 மார்க் அந்த கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் 5 பாயிண்ட் எழுதினாவே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் கிடைச்சிடும். இதுவே நீங்கள் தியரி எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்கு 2 பேஜோ இல்லை 2.5 பேஜோ எழுதுனா தான் என்ன பண்ணுவாங்கன்னா 5 மார்க் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா யோசிப்பாங்க, சரியா? அதனால உங்களுக்கு கொஸ்டின் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியணும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க. இது நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ஸ்கில், சரியா? இது வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு திறன் கூட சொல்லலாம். இந்த கொஸ்டின் எழுதுனா டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்தா ஃபுல் மார்க் போடுவாங்க. அப்போ இது
நீங்கள் என்ன பண்ணுச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் டெஸ்ட் எழுதும் போதுங்க நீங்கள் என்ன பண்ணணும், இதை ப்ராக்டிஸ் பண்ணி பழகிருக்கணும். அடுத்து ரைட்டிங் மெத்தட்ஸ், ரைட்டிங் மெத்தட்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதாவது பழைய பப்ளிக் பேப்பர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உங்களோட சீனியர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காப்பி அதாவது ஸ்கேன் காப்பி வாங்கி நமக்கு ஏற்கனவே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அந்த பழைய பப்ளிக் பேப்பர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். ரைட்டிங் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு டீச்சரை ஃபைவ் மார்க் போடுற ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டினுக்கு 4.5 போடலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணவே விடக்கூடாது. திங்க் பண்ணவே விடாமல் 5 மார்க் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லி மாற்றக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரைட்டிங் மெத்தட் தான். சரியா, அதை பற்றின வீடியோஸும் வரக்கூடிய நாட்களில் வரப்போது இன்னமும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா படிப்பீங்க ஆனால் இந்த ரைட்டிங் மெத்தட் இல்லாதனால மார்க் வந்து வராமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செல்ஃப் செக்கப். செல்ஃப் செக்கப் அப்படின்னா என்னென்னா, எக்ஸாம் எழுதி முடிச்சு சில எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ் இங்கிலீஷ் தான் சீக்கிரமாக முடிச்சிருவீங்க, சும்மாவே உட்காந்துருப்பீங்க. அப்போ ஸ்டாஃப் வந்து சொல்லுவாங்க, தம்பி செக் பண்ணுப்பா, எழுதி முடிச்சோடனே சும்மா உட்காராத, எழுதி முடிச்சோடனே சும்மா உட்காராத, எழுதி முடிச்சதை பாருப்பா பாருப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறதுன்னா பார்க்குறதில்ல. இந்த செல்ஃப் செக்கப் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே 1 or 2 மார்க் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் செக்கப் நீங்கள் பண்ணியே ஆகணும். சில எக்ஸாமுக்கு நீங்கள் பதட்டப்பட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரமே டைம் பற்றாமல் போயிடும். சரியா, அப்போ எக்ஸாமினேஷன் ஹாலில் எப்படி டைம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால நீங்கள் சென்டம் எடுக்கணும் இல்லை வந்து நல்ல ஹை மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். 11th-க்கும் 12th-க்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள்.